தக்காளி ஊறுகாய்க்கு வந்துங்க நான் 2 கிலோ தக்காளிங்க நல்லா பழமாங்க. நான் பெங்களூர் தக்காளி தான் எடுத்துருக்குறேங்க. நான் இது நல்லா கழுவிங்க, நல்லா ட்ரையாக வச்சுருக்குறேங்க. நான் பாருங்கள் 1/4 கிலோ பூண்டு வந்து நான் தோல் உரித்து வச்சுருக்குறேங்க. இதுக்கு பெரிய நெல்லிக்காய் சோடுங்க புளி எடுத்துருக்குறேங்க. நான் பாருங்கள் 100 மிளகாய் எடுத்துருக்குறேங்க, வரமிளகாய்ங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேங்க தக்காளிங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வடச்சட்டி வச்சுங்க. பாருங்கள் நான் ஒரு 100 நல்லெண்ணெய் போட்டிருக்குறேங்க. நான் அதுலேயே நம்ம பூண்டு 1/4 கிலோ பூண்டு உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்க, அதில் வந்து ஒரு 50 கிராம் பூண்டு இப்போ நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுங்க. இப்போ அந்த பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க, அதில் இந்த தக்காளி போட்டுடலாங்க. தக்காளி இல்லைங்க, இந்த மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்க, அதையும் நான் போட்டுட்டேங்க. நான் போட்டு இது நல்லா நான் கிளறி கொடுத்துக்குறேங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த புளி போட்டுடலாங்க. நல்லா க்ளீன் பண்ணிங்க, தூசு மண்ணுங்க நார் எல்லாம் இருக்குங்க இல்லைங்க. இல்லைங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க, இந்த தண்ணியெல்லாம் வத்துட்டுங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க. இது நம்ம ஆற வச்சு நான் மிக்சியில் வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடுறேங்க. நான் ஆறுட்டுன்னு அரைச்சிக்கலாங்க மிக்சியில். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கலைங்க, ரொம்பவும் தருதருன்னு இல்லைங்க, நார்மலாக அரைச்சிருக்கிறேங்க. நம்ம நீங்கள் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாங்க, இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, இதுக்குள்ளேயே இந்த கருவேப்பிலை தலையுமுங்க. மீதி இருக்கிற நம்ம பூண்டை வந்து இதுக்குள்ளேயே போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே போட்ட பூண்டெல்லாம் நல்லா அப்படி பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து இது ஊற்றிடலாங்க. நல்லெண்ணெய் அப்படியே புது எண்ணெய்க்கு எதுக்கு அப்படியே பொங்குதுங்க. இது கூடவேங்க நான் காஷ்மீர் மிளகாய் தூளுங்க ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ஏற்கனவே நான் மிளகாய் காரமான மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறேங்க. இப்போ இது கலருக்கோசம் நான் இந்த மிளகாத்தூள் போடுறேங்க. அப்படியே இருக்கட்டுங்க. கொஞ்சம் இந்த இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நாமங்க இதை கொஞ்சம் அப்படியே மூடிச்சு வச்சிடலாங்க, இல்லைன்னா எல்லாம் மேலே அடிக்குங்க. நல்லா அப்படியே கொதிக்கிட்டுங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா அப்படியே பாருங்க எண்ணெயெல்லாம் நம்ம வெளியில் வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய தக்காளி தொக்குங்க, ஊறுகாய்ங்க. இது வந்துங்க நம்ம வெளியிலேயே 1 மாதம் இருந்தாலும் கெடாதுங்க, எவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க அந்த தொக்குங்க. தக்காளி சீசன் அப்போ இதை நல்லா போட்டு வச்சுக்குங்க. இதுங்க சாதத்துக்குங்க, சப்பாத்திக்குங்க, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த தொக்கு நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களுங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.